ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வேத வினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வியை பார்க்குறோங்க. அந்த வரிசையில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பைபிளை திறந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து அந்த வசனத்தை தான் ஆன்சராக நீங்கள் எழுத போகிறீங்க. என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு தெரியும் பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டில் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:2 இந்த வசனத்தை நீங்கள் பைபிளை திறந்து எடுத்து வாசித்து என்ன பண்ண போகிறீங்க, அந்த வசனத்தை ஆன்சராக பதிவு செய்ய போகிறீர்கள். நம்ம இது மாதிரி டெய்லி ஒரு க்வெஸ்சன் போடுறோம், தினமும் ஒரு கேள்வி, வித்தியாசமான கேள்விகள் நம்ம கேட்குறோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அதாவது விடுபட்ட வார்த்தை, க்வெஸ்சன் ஆன்சரு, அல்லது ஒரு வசனத்தை எழுதுங்கன்னு சொல்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் பைபிளை திறந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வசனமாவது நாம் வாசிக்க வேண்டும். பைபிளை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கணும் அப்படின்ற மேலான நோக்கம்தான். இந்த நாளுக்குரிய வேதாகம வசனம், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாருங்க, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிடுவீங்க, உங்களுடைய தேசத்தில் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்குரிய வேதவினா போட்டியிலே அநேகர் பங்கேற்று கொண்டு வருகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் பங்கேற்காதவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, பைபிள் உலகம் சேனலில் இந்த மாதத்துக்கான 50 கேள்விகள் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் பங்கேற்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஒருவேளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் இந்த வேதவினா போட்டியிலே கலந்து கொள்ளும்படி செய்யுங்க. இந்த நாளிலே பிறந்தநாள் காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமண நாள் காணுகின்ற அன்பு தம்பதியர்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் பேராலே திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிள் உலகம் சேனல் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் சுகவீனமாக இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கட்டுமா? காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?